வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று பாடசாலை நடைபெறுமா? கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. பறவை காய்ச்சல் எதிரொலி, அந்த நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதியில்லை, இலங்கை அரசாங்க நடவடிக்கை. நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவுகள், விசாரணைகள் ஆரம்பம். நெடுந்தீவில் கைதான இந்திய மீனவர்களில் இருவர் இலங்கையர்கள். இந்திய ரோலர் வரகையால் ஒரு நாளில் 1 கோடிக்கு மேல் அளிக்கப்படும் கடல்வளம், கொந்தளிக்கும் மீனவர்கள். ப்ளூ ஓஷன், இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், லீடிங் த வே டு த ஃபியூச்சர். இன்று பாடசாலை நடவடிக்கைகள் வளமை போன்று இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமது உறுப்பினர்கள் இன்று மற்றும் நாளை சுகவீன விடுமுறையில் பணிக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் என கல்வி மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டம், வடமத்திய மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணம் ஆகியவற்றிலும் இதே தொழில் நடவடிக்கை இன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இதே தொழில் நடவடிக்கை எதிர்வரும் 25ஆம் தேதி மேல் மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தமது சேவைக்கான சேவை அரசியலமைப்பை தயாரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். ஆனால் பாடசாலை நடவடிக்கைகள் இன்று பழமை போன்று இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை அனைத்து ஆசிரியர் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்களும் எதிர்வரும் 26ஆம் தேதி சுகவீன விடுமுறையை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை கூட்டி ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் சம்பள வேறுபாட்டில் எஞ்சிய 1/3 பங்கை வழங்காத காரணத்தால் சுகயின விடுப்பு அறிக்கையிடும் தொழில் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்ததாக கூறினார். இதேவேளை இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்வரும் 26ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம், நாடளாவிய ரீதியில் சுகயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு சங்கத்தின் உபதலைவர் தீவன் திலீசன் அவர்களின் ஜாலில் உள்ள இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வருகின்ற 26ஆம் தேதி புதன்கிழமை நாடளாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியர்களுடைய நீண்டகாலமாக நிலவி வருகின்ற சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும், அதிபர் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சினைகள் ஆகிய கோரிக்கைகளையும் உள்வாங்கி இந்த சுயநிலைவு போராட்டம் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையிலே எதிர்வருகின்ற 26ஆம் தேதி அதிபர் ஆசிரியர்கள் அன்றைய தினம் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள். அந்த வகையிலே பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவதை தவிர்த்து பாதுகாப்பான வழிமுறைகளினூடாக உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுக்கிறது. இந்த சுயநினைவு போராட்டத்தின் போது பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளாலோ அல்லது திணைக்கள தலைவர்களாலோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலையும் அவர்கள் விடுக்க முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 26ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். தேர்தல்களை முன்னிட்டு இலங்கையின் அரசியல் களம் சூடு பிடித்துள்ள பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த உரையை ஆற்றவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விசேட உரையின் போது இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உரை தொடர்பாக அறிவிப்பானது இலங்கையின் அரசியல் வட்டாரங்களில் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பறவை காய்ச்சல் பதிவாகியுள்ள எந்த ஒரு நாட்டிலிருந்தும் விலங்குகள் அல்லது விலங்கின பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்தினை கிளம்பெடுத்துள்ளது. அந்த வகையில் பல நாடுகளில் மீண்டும் தலைதூக்கியுள்ள பறவை காய்ச்சல் நோய் கிருமி நுண்ணுயிர் நுழம்பு உள்நுழைவதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமலி கொதலாவில குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுகுறித்து தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவு அடையாளம் காணப்பட்ட நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்று கிளிநொச்சி பதில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். தனியார் நிறுவன வளாகத்தில் குறித்த செய்தியை காட்சிப்படுத்த ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவிய வேளை கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களில் இருவர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. நிலந்தீவு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 22 இந்திய மீனவர்கள் 3 படகுகளுடன் நேற்று காலை நிலந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டனர். தமிழகம் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்ட இந்த 22 மீனவர்களில் இருவர் இலங்கையர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இலங்கையில் இருந்து படகு வழியாக தமிழகத்திற்கு தப்பி சென்று ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மண்டபம் அகதிகள் முகாமில் வசிக்கும் சுப்பிரமணியம் தீபன் சுப்பிரமணியம் சுதாகர் ஆகிய சகோதரர்களை இவ்வாறு இலங்கை கடற்படைகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அத்துமீறிய ரோடர் படகுகளினால் எமது வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் ஒரு நாளில் 1 கோடிக்கு மேல் அளிக்கப்படுவதாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொப்புள்கடி உறவு என்று கூறிக்கொண்டு வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இங்கே இந்தியன் நிலுவை மடி படகு ஒரு நாள் வந்து இங்கே எமது பிரதேசத்திலே அநேகமான போட்டுகள் குறைந்தது வடமராட்சி கிழக்கிலிருந்து நெடுந்தீவு வரைக்குமான பிரதேசத்திலே தொழில் செய்கின்ற படகுகளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர்களுடைய அழிவு 100 படகுக்கு மேல் சேதப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு படகிலே சாதாரணமாக ஒரு வலையின் பெறுமதி 50,000 ரூபா முடியும். ஒரு வளிச்சல் விலையின் பெறுமதி இன்றைக்கு அந்த வளிச்சல் விலை ஒரு போட்டிலே 30 வலை கொண்டு போகிறார்கள். அந்த 30 வலையும் 15 லட்சம் ரூபா முடியுது. அந்த 15 லட்சம் ரூபாவும் 100 படகுகள் கிட்டத்தட்ட அளிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியான வலைகளை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டு போகிறார்கள். அதனால் நாங்கள் சிறிய தொழிலை நடத்துகின்ற எமது தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் அழிக்கப்பட்டு கொண்டு போகும்போது அவர்கள் மீண்டு எழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. நீங்கள் தொப்புள் கொடி ஒன்று உறவென்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வயிற்றிலே அடிக்க வேண்டாம் என்று தயவாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றோம். அரசு பாடசாலைகளில் தரம் 1 மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்படவுள்ளது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கல்வியில் மாணவர்களுக்கான சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த சுற்றறிக்கை திருத்தி அமைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவினால் முன்வைக்கப்பட்ட சுற்றறிக்கைக்கு கடந்த 20 அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பிறப்பு சான்றிதழ் இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இருந்தால் அந்த குழந்தைக்கு எந்தவிதமான அநீதியும் ஏற்படாத வகையில் பாடசாலைகளுக்கு சேர்க்கப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையின் பிரிவு 2.1 சில ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகள் மூலம் பிறப்பு சான்றிதழ் இல்லாத மற்றும் 5 வயதுக்கு குறைவான மற்றும் வயது சான்றிதழை வழங்குகின்ற குழந்தைகள் நியாயமற்ற அல்லது பாராபட்சமாக நடத்தப்படக்கூடாது என்று கூறுகின்றது. இந்நிலையில் வெளியாக உள்ள புதிய சுற்றறிக்கையின்படி விண்ணப்பதாரர்கள் முறைகேடுகள் செய்ய முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார்.
போதைப் பொருளை இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பம் முதல் தீவிரப்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசேட காவல்துறை பாதுகாப்பு ஜுக்திய போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் பின்னர் அநேகமான நகரங்களில் போதைப் பொருள் வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அனுராதபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டார்நாயக்க மாவட்ட பகுதியில் வைத்து 32 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நபரிடமிருந்து 40 கிராம் 250 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் அனுராதபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்திய பிரதமரின் பயணம் இடம்பெறாது என்று ராஜதந்திர தரப்புகளிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக அடுத்த 2 மாதங்களில் பிரதமர் மோடி இலங்கைக்கு வருவார் என்றும் அதற்கான தயார் பணிகளுக்காக இந்திய வெளியுறவு அமைச்சர் இலங்கை வருவார் என்றும் கூறப்பட்டது. எனினும் தற்போதைய செய்திகளின்படி பிரதமர் மோடி ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையின் தேர்தல் அரசியல் சூழ்நிலை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அதே நேரம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பல கட்சிகளையும் சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அந்த கட்சிகள் நிலைப்பாட்டை அறிந்து சென்றுள்ளார். அத்துடன் இந்திய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் அவர் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.